ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எகனஸ் டிஸ்கிரிப்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறை மூலமாக புதுசாக ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 550க்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப் என்ன, அதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், எப்படி இந்த ஜாபுக்கு ஆள் எடுப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஒளிபரப்பாகிற எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நிறைய வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த மின்சாரத்துறையில் என்எல்சி இந்தியா மூலமாக கொடுத்துருக்கிற ஜாப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் அடிப்படையில் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் மூலமாக உங்களுக்கு இந்த ஜாப் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் வந்து என்எல்சி இந்தியா மூலமாக கொடுத்துருக்கிற அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்கி வருது. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு மினிமம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லாட்டி வந்து டிப்ளமா முடிச்சிருக்கணும். அதற்கான கேட்டகரிஸில் உங்களுக்கான ஜாப்ஸ் இதில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் எனேபிள் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா 70 வேகன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 10 வேகன்சிஸ், இன்ட்ரமஸ்டேஷன் இன்ஜினியரிங்க்கு வந்து 10 வேகன்சிஸ், சிவில் இன்ஜினியரிங்க்கு 35 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 75 வேகன்சிஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 20 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இல்லாட்டி டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா 250 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமாவுக்கு டோட்டலாக 300 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும், இல்லாட்டி டிப்ளமா மட்டும் முடிச்சிருந்துருக்கணும். நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணது ஏதாவது ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி டிப்ளமா வந்து ஏதாவது டோட் மூலமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கலாம். இந்த ஜாப்லேயே நிறைய ரிசர்வேஷன் கோட்டாஸும் இருக்குது. நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி இந்த மாதிரி கேட்டகரிஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் ஆல்சோ இருக்குது, ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாட்டி இடபிள்யூ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸ் தருவாங்க. உங்ககிட்ட இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டும் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டும் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் இங்கே மேலே டேக் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதற்காக ஒரு எந்த எக்ஸாமும் எழுத வேண்டியதில்லை, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா மெரிட் லிஸ்ட் மாதிரி உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு டேரெக்டாக ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்கும். நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போகும்போது கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு அப்புறமா உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 15/10/2020 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் 3/11/2020 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா 10/11/2020 மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் வந்து 23/11/2020 வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதிலேயே கூட நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருந்துருப்பீங்க, அதற்கு வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் அண்ட் இமெயில் ஐடிக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாகின் பண்ண வேண்டிய வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. www.mhrdnats.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேருந்து ஓப்பன் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் அதில் வந்து என்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களோட நேம்லாம் நீங்கள் டைப் பண்ணும்போது மார்க் ஷீட்டில் எப்படி பெயர் இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்துருப்பாங்க. உங்களோட கரெக்டான டிகிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ மார்க் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறமா டிகிரி மார்க் ஷீட்ஸ் அட்டாச் பண்ணணும். உங்களோட ரெசியூம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ரெசியூம் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட மொபைல் அண்ட் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபியூச்சரில் இந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த ஜாப்பில் உங்களுக்கான வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல்டு முடிச்சிருக்கீங்களோ அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஜாப்ஸ் எல்லாமே இதில் கொடுப்பாங்க. இதில் சேலரி கூட அவங்க கொடுத்துருக்காங்க.
இந்த ஜாப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ட்ரைனிங் தருவாங்க, அதற்கான ஸ்டைஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் 15,028 ரூபாய் தருவாங்க நீங்க ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா. அதே மாதிரி நீங்க டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 இயர் ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு 12,524 ரூபாய் தருவாங்க. இந்த ட்ரைனிங் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான ஜாப் ரோல் அலகேட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஜாபுக்கு மார்க்ஸ் மூலமா ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான இன்டர்வியூ டேட் எப்படி அப்படிங்கறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க போகும்போது உங்க ஒரிஜினல் மார்க் ஷீட் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும், அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்போ ஜாயினிங் டேட் அப்படிங்கிறத தருவாங்க, நீங்க அப்போ போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஜாப் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லாட்டி வேறு ஏதாவது இன்குயரிஸ் தேவைப்படுதுனாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் கூட காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அதற்கான அஃபீஷியல் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, boat.com. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மெயிலுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க. இதே இந்த ஜாப் மாதிரியே கவர்மெண்ட்ல நிறைய ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தொழிலாளர்கள் நலத்துறை மூலமாக கொடுத்துருக்கிற வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த ஜாப் எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். எல்லா வீடியோ லிங்க்ஸுமே நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலமாக நண்பர்கள் யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக பயனடைவாங்க. இந்த ஜாப் மாதிரியே மேலும் பல பயனுள்ள வீடியோக்கள் உங்கள் மொபைலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற நிறைய ஆன்லைன் சர்வீசஸ் பற்றின வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸுமே நீங்கள் டேக் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்க நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ப்ளீஸ் பிகின்ஸ் இட் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிக்வினஸ் டெஸ்க் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.